அண்ணா வணக்கம்ங்க, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. பேர் வந்து மணி சார். ஆனால் வந்து நம்ம கம்பெனி பேருங்க, நம்ம கம்பெனி எத்தனை ஆண்டுகளாக இருக்குது, நம்ம கம்பெனி என்ன சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற சொல்லுங்கண்ணா. ஓகே சார். சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ராக்போர்ட் பயோகிராப் சார், நம்ம கம்பெனி நேமு. ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியும், பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்போர்ட் பயோகிராப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு முன்மாதிரியான பண்ணை தோட்டம் மாதிரி அப்படியே ஏரியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு தேக்கு, செம்மரம், சந்தன மரம், மகாக்கனி, மா, கொய்யா, சப்போட்டா, அத்தி, எலுமிச்சை இதெல்லாம் கொடுத்து 3 வருஷம் வரைக்கும் பராமரிப்பு, 1 இயர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு, டெலிவரி எல்லாம் ஃப்ரீ மாதிரி நம்ம வந்து விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துருங்க சார். பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நம்ம வந்திருக்க என்ன ஃபார்ம்கிற சொல்லுங்கண்ணா. ஓகே சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்கலவைன்ற கிராமத்தில் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாக்கனி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் போட்டிருக்கோம் சார் நம்ம. ஓகே ஓகே. ஆனால் இப்போ மகாக்கனி பொதுவாக எதுக்காக பயன்படுதுங்கிற சொல்லுங்கண்ணா. எஸ் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிம்பர் வுட், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்லாம் போதுங்களே அதில் ஒட்டு பழகியும் செய்கிறாங்க, கப்பல் இருக்குங்களே அதில் இது வந்து செய்கிறாங்க சார். அதில் இது ஏன்னா வந்து மிதக்கம் தன்மை மாதிரி கொடுக்கும் சார் இது. அப்போ வந்து மகாக்கனி வந்து நடவு செய்யறதுக்குங்க மண் எந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிற சொல்லுங்கள். ஓகே சார். சார் மண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி வாட்டர் சோர்ஸ் வேணும் சார். மகாக்கனிவன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் சார். இது இப்போ மற்றபடி இந்த செம்மரெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படாது, வறட்சியான பகுதியிலும் வந்துடும். இந்த மகாக்கனின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை வீக் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமோ தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் சார் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு சீக்கிரம் க்ரோத்து கிடைக்கிது நம்மளுக்கு. ஓகே. ஆனால் இப்போ அந்த மகாக்கனியை பற்றி பொதுவாக சொல்லுங்கண்ணா, இதுக்கான பராமரிப்பு எப்படி இருக்கணும், இப்போ ஒரு இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே சார். சார் அந்த மகாக்கனின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து க்ரோத் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் சார் நம்மளுக்கு. இந்த மகாக்கனி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் க்ரோத்து கிடைக்கும், பக்க கிளைகள் வந்து வராது நம்மளுக்கு, பக்க கிளைகளே வராது. அதனால் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு வச்சா போதும் சார். 10 வச்சுனா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிராக்டர் 8.2 அடி தான். இது தாராளமாக ஒரு டிராக்டர் ஓட்டுற மாதிரி ஊடு பயிர் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சார். இது பண்ணலாங்க. ஆனால் அந்த மகாக்கனி நம்ம வளர்ப்பு செய்கிறதுக்குள்ளே ஊடு பயிர்கள்லாம் நம்ம பயிரிடலாமான்னு சொல்லுங்கண்ணா. எஸ் சார். ஊடு பயிர் வந்து தாராளமாக பண்ணலாம் சார். இது இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 10-10ன்றதால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளியை வீண் போட தேவையில்லை, வேஸ்ட்டாக நம்ம பண்ண தேவையில்லை. அதில் நீங்கள் ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா இன்கம் வருமானம் அது நீங்கள் ஆண்டுக்கு ஒரு வானே பண்ணிகிட்டு இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலை போடலாம், உளுந்து போடலாம், இது மாதிரி வந்து போட்டுடலாம் சார் நீங்கள். அது நல்ல ஒரு இன்கமிங் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்துக்கு ஒரு டைம் ஈல்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். இது ஈல்டே வரும்போது அந்த மகாக்கனி ஒரு ஸ்டேஜில் வந்து மகாக்கனி வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் நமக்கு அறுவடை வந்துடும். இது வந்து 8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 3.5 அடி நம்மளுக்கு சுற்றுலை கிடைக்கும். மகாக்கனின்றது வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துலேயே நம்ம சீக்கிரம் க்ரோத் வந்துடும். 3 அடியிலிருந்து 3.5 அடி நம்மளுக்கு அறுவடை ஸ்டேஜில் வந்துடும் சார் நம்மளுக்கு. ஊடு போய் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சார். நீங்கள் கடலை போடலாம், உளுந்து எல்லாமே போடலாம் சார். நீங்கள் பண்ணலாம். ஆனால் இப்போ 1 ஏக்கருக்கு எத்தனை கன்றுகள் வைக்கணும் அப்படிங்கிற சொல்லுங்கள். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இடைவெளி வச்சிங்கன்னா 400 கன்று வரும் சார். 400 கன்று வரும் சார். 10 இடைவெளி வச்சுங்க. தண்ணீர் வசதி பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து மகாகனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளான்ட் வந்து நம்ம கொடுப்போம் சார். கொடுத்துட்டு பிறகு ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் வந்து வச்சுருக்கணும். கிளைமேட் டெஸ்ட்டுக்கு வச்சுருந்து நடவு கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செடி நடும்போது ஒரு இரிகேஷன் விடணும். அப்புறம் உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. 3 நாள் விடணும் சார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீக்கில் 1 டைமு, அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு 1 டைமு அதுலேருந்து நம்ம ப்ராப்பராக விட்டோம் போதும் சார் நம்ம. ஓகே ஓகே. ஆனால் இதுக்கு வந்து இப்போ உரமோ மருந்தோ அதாச்சும் தேவைப்படுங்களான்னு சொல்லுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்போர்ட் பயோகிராப்லேயே ஒரு மருந்து கொடுக்குறோம் சார். நம்ம ஆர்கானிக் உரம் தான் சார் கொடுக்குறோம். இது வந்து இயற்கை உரமாக கொடுக்கறதால தண்டு பெருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இல்லாத மாதிரி 16 நியூட்ரன் கலந்து கொடுப்போம் சார். நம்ம ஜிங்க்கு, மெக்னீஷியம், நுண்ணச்சத்து எல்லாமே கலந்து நம்ம கொடுப்போம் சார். நம்ம அது வேறு மூலமாக கொடுக்கலாம். பிளான்ட்டை நடும்போது கூட ஊற்றி விட்டிங்கன்னா போய் நல்லா க்ரோத் கிடைக்கும் சார். ஓகே. ஆனால் இப்போ வந்துங்க ஊடு பயிர் பண்ணுறதுனால இவர் எதுவும் வட்டம் எடுத்து தண்ணி விடுறதோ எதுவும் கிடையாதுங்க. இப்போ தனியாக நான் தனியாக பண்ணுறேன், 1 ஏக்கர் நான் வந்து மகாக்கனி பயிரிடுறேன். அப்போ வந்து நம்ம வட்டம் எடுத்து தனியாக விட்டுக்கலாங்களா, தண்ணி விடுறதில் எப்படி விடலாமா? தாராளமாக விடலாம் சார், ஒரு பிரச்சனை இல்லை சார். இப்போ நம்ம 10 அடி வச்சுக்கிறோம், இடம் கொஞ்சம் தாராளமாக, இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக போகும், பிளான்ட் வந்து பக்க கிளையில் வராது, ஸ்ட்ரைட்டாக போகும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் மட்டும் பண்ணீங்கன்னா 1-8 அடி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே. 8 அடி வச்சிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம அப்புறம் இன்னும் பிளான்ட் நம்ம அதிகமாக வைக்கலாம்ல, இன்கமிங் நம்மளுக்கு அதிகமாக வரும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டெக்னிக்காக ஒர்க் பண்ணணும், நம்ம விவசாயம் பண்ணணும். இது கொஞ்சம் 8 அடி வச்சிங்கன்னா இன்னும் பிளான் நம்ம அதிகமாக வரும், இன்கமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வட்ட பாதிக்கணும் பண்ணலாம் சார். இரிகேஷன் அது ஒரு ப்ராப்ளம், ரெகுலராக மட்டும் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பிளான்ட் இரிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பரவலாக பாசம் இந்த இரிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும், ஒரு இடத்துக்கு போகாது, ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக போயிடும். அதனால் வட்ட பாத்தி பாசிட்டு வந்து பெஸ்ட் சார். ஆனால் இப்போ ஒரு கன்று என்ன விலைக்கு ஃபார்மர் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த மகாக்கனி வந்து பார்த்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 1.5 அடி இருக்குது சார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி கொடுத்துட்ருக்குறோம்.
ஒரு அடி ஒன்றரை அடி வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் ப்ரைஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் சார். நாலடி நம்மளுக்கு 3 அடியிலேருந்து 4 அடியை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் சார். கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்கண்ணா. இப்போ நீங்கள் சொன்னீங்களே 8 வருஷம் கழித்து அறுவடை பண்ணலான்னு, 8 வருஷம் கழித்து அறுவடை பண்ணும்போது ஒரு மரம் என்ன விலைக்கு போகும் அப்படிங்கிற சொல்லுவோம். எஸ் சார், ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் சார் எடுப்பாங்க. சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து அப்படியே மொத்தமாக எடுக்க மாட்டாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் எடுப்பாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 to 2500 போயிட்டு இருக்கு சார் இப்போ மார்க்கெட்டிங்கில். மார்க்கெட்டிங். ஆமாம் சார். அதாவதுங்க ஒரு இப்போ ஒரு மரம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருங்கிற சொல்லுங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 to 25 ஸ்கொயர் ஃபீட் வரும் சார். அதாவது நல்ல ஈல்டு சொல்லுங்கள். நல்ல ஈல்டு. ஆமாம் சார். அது உள்ள நம்ம வந்தாலும் நம்ம 20 ஸ்கொயர் ஃபீட் போனாலும் கிட்டத்தட்ட நம்ம 40,000 ஒரு மரத்துல இன்கமிங் தாராளமாக எடுக்கலாம் சார். ஓகே ஓகே.